வெல்கம் பேக் டு மை சேனல் டூயிங் இட் மை ஸ்டைல். இன்னைக்கு நம்ம ரமதான் ஸ்பெஷல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரமதான் மந்தில் நம்மளோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நோன்பு இருப்பாங்க. சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் நோன்பை கடைபிடிப்பாங்க. சன் செட்டுக்கு அப்புறம் அவங்களோட ஃபாஸ்டிங்கை முடிச்சுட்டு இஃப்தார் எடுத்துப்பாங்க. இப்போ நிறைய மாஸ்க் இருக்கிறதால மாஸ்க்லேருந்து வரக்கூடிய பாங் சவுண்டை கேட்ட உடனே எல்லா மக்களும் அவங்களோட ஃபாஸ்டிங்கை முடிச்சுப்பாங்க. ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக பீரங்கியில் தோட்டா ஃபில் பண்ணி ஒரு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான். இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இஜிப்த், யுஏஇ, பங்களாதேஷ், குவைத், சவுதி அரேபியாவில் இன்னும் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. யுஏஇயில் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடை நிறைய பிளேசஸில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஷேக் சாயித் மாஸ்க் அபுதாபி, துபாயில் பூர்ஜ் பார்க், ஜுமேரா பீச் ரெசிடென்ஸ், சிட்டி வாக், ஷார்ஜாவில் அல் நூர் மாஸ்க், பர்துபாயில் ஈத் ப்ரேயர் கிரவுண்ட்ஸில் இதை கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே அலைனில் அல் ஜக்லி பார்க்கில் இது கண்டக்ட் பண்ணுறாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நாங்கள் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு வந்திருக்கிறோம். நம்ம ஈவன் நடக்கக்கூடிய பிளேஸ்க்கு வந்தாச்சு. இதுதான் அந்த பீரங்கி. இது பிரிட்டிஷ் மேடு கனான் தான். ஃபர்ஸ்ட் இஜிப்தில் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. லேட்டர் தான் யுஏஇக்கு பாஸ் ஆச்சு. 1930 ஷார்ஜாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 1960 துபாயில், லாஸ்டாக 1970 அபுதாபியில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த பீரங்கியில் யூஸ் பண்ணக்கூடிய தோட்டாவில் ஜஸ்ட் பிளாக் பவுடர் தான் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அது வெடிக்கும் போது ஒரு பெரிய சவுண்டு கேட்கும். சவுண்டு பார்த்தீங்கன்னா 170 decibel இருக்கும். 10 கிலோமீட்டர் வரை இந்த சவுண்டு நமக்கு கேட்கும். பீரங்கியோட பக்கத்திலேயே 2 லேண்ட் ரோவர் இருக்குது. இந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பீரங்கியை பத்திரமா எடுத்துட்டு போகிறதுக்காக ஜீப்பும் பக்கத்திலே நிற்குது. நாங்கள் கொஞ்சம் ஏலியராக போனதால் பசங்க கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக விளையாடுனாங்க அல் ஜக்லி பார்க்கில். ஆகுது. எல்லாருமே கேதர் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்களோட ட்ரெடிஷனல் வியர்ல வந்திருந்தாங்க. ஒரு ஆபீசர் மட்டும் ஃபர்ஸ்ட் தோட்டா கொண்டு வைக்கிறாங்க பக்கத்துல. ரமதானோட ஃபர்ஸ்ட் டேயும் லாஸ்ட் டேயும் 2 ஷாட் போடுவாங்க. மற்ற நாள் எல்லாமே 1 ஷாட் தான். எமர்ஜென்சிக்காக இன்னொரு தோட்டாவும் பக்கத்துல வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு 1 ஷாட் தான் போட போறாங்க. பக்கத்துல வச்சதுக்கு அப்புறம் பீரங்கிய லைட்டா செக் பண்றாங்க. நெருங்க நெருங்க 4 போலீஸ் ஆபீசர்ஸ் யூனிஃபார்ம்ல இருந்தாங்க. அது போக இன்னும் 2 ஆபீசர்ஸ் மற்றும் செக்யூரிட்டிஸ் இருந்தாங்க. அதை சுத்தி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த சவுண்டை என்ஜாய் பண்றதுக்காக கேதர் பண்ணியிருந்தாங்க. Thank you.
அனுப்புறாங்க பாரு, அங்க பாரு லெஃப்ட் ரைட் போடுறாங்க பாரு. கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மூணு ஆபீசர்ஸ் மார்ச் பண்ணி ஃப்ரண்ட்ல வருவாங்க. ரெண்டு ஆபீசர்ஸ் தோட்டாவை எடுத்து அதை லோட் பண்ணிட்டு மறுபடியும் பேக்ல மார்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ஒரு ஆபீசர் மட்டும் ஸ்டேபிளா அங்கேயே நிக்கிறாங்க. பீரங்கியோட ஆப்போசிட்ல நிக்கிறவங்களை மட்டும் லைட்டா விலகி நிக்க சொல்றாங்க, ஏன்னா எந்த செகண்ட்லயும் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆக போகுது. பக்கத்துல உட்கார்ந்து பாக்குறதால நமக்கே லைட்டா ஷேக் ஆயிரும். ஒரு ஆபீசர் மட்டும் மறுபடியும் மார்ச் பண்ணி வந்து அந்த எம்டி தோட்டாவை ரிலீஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இந்த ஷார்ட் வெடிச்ச அடுத்த செகண்டே எல்லா மாஸ்க்லயும் பிரேயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எமர்ஜென்சி ஃபினிஷ்டு விஷ்வன். அங்க பாரு எல்லாரும் வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க. இந்த பிரேயர் ஆரம்பிச்சிட்டு பாரு. ஆபீசர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஃபாஸ்டிங்க எண்ட் பண்ணிட்டு இஃப்தார் சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, பார்க்குக்கு வந்த நம்மளோட முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட இஃப்தாரை எடுத்துட்டு இருக்காங்க. அல்ஜகலி பார்க்கோட இன்னொரு கார்னர்ல ஜியாலஜிக்கல் பார்க் இருக்குது. அங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் பார்க்கலாம். அதோட டிஸ்கிரிப்ஷனும் கீழே கொடுத்துருப்பாங்க. அங்க எடுத்த கொஞ்சம் கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணிருக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதை மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வ்ளாக் பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடு நான் உங்களை கேட்ச் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.